हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू आवर चैनल द शॉपर हुसैन्स। இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாக்ஸ் மினி 11 ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்க்க போறோம். இன்ஸ்டாக்ஸ் கேமரா பண்டில் செட் வந்து நான் லாஸ்ட் மந்த் HSN அப்படிங்கற ஒரு சைட்ல வந்து ஆஃபர்ல வாங்குனேன். சோ பண்டில் செட்டை வாங்குறதுல நமக்கு என்னென்ன பிளஸ் அப்படினு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த போட்டோ ஃபிலிம் அப்புறமா இந்த ஆல்பம் போட்டோ ஆல்பம் எல்லாமே வந்து சேர்ந்தே வந்து ஒரே பேக்கா கிடைச்சிருது. நீங்கள் தனியாகவே இந்த கேமரா வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய காஸ்ட் வந்து $69 ஆகுது. இந்த ஃபுல் பண்டில் செட்டோடது வந்து $99. லாஸ்ட் மந்த் அந்த வெப்சைட்டில் ஒரு ஆஃபர் இருந்ததுனால எனக்கு 49+ tax, ஸோ அந்த அமௌண்ட்டில் எனக்கு இந்த டோட்டல் செட்டே வந்து கிடச்சிருச்சு. ஸோ என்னென்ன இருக்குது, என்னென்ன இன்க்ளூடட் அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த கேமரா பண்டிலில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மினி 11 இன்ஸ்டன்ட் கேமரா, அண்ட் அதுக்கப்புறமா இன்ஸ்டாக்ஸ் ஃபோட்டோ ஃபிலிம். இது இந்த ஃபிலிம் வந்து ஒரு 10 ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபிலிம், அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஆல்பம், அப்புறமா ஒரு பார்ட்டி ப்ராப் பேக். ஸோ இதில் வந்து 12 pieces இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 3 ஃபோட்டோ சென்டிமெண்ட் கிளிப் போர்ட்ஸ், அப்புறமா ஒரு இன்ஸ்டாக்ஸ் ஐடியா புக்லெட். ஸோ என்னென்ன மாதிரி ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கலாம், எந்தெந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இந்த புக்லெட்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் வாங்கின இன்ஸ்டன்ட் கேமரா வந்து ப்ளஷ் பிங்க் கலர். உங்களுக்கு வேறு கலர்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து 5 different colors இருக்குது இந்த மினி 11ல. இந்த பாக்ஸில் மட்டுமே வந்து என்னென்ன இன்க்ளூடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா, அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஹேண்ட் ஸ்ட்ராப். ஸோ இந்த ஹேண்ட் ஸ்ட்ராப் வந்து ஒரு கிரிப்புக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வேணும்னா லெஃப்ட் இல்லைனா ரைட் சைடு எந்த பக்கமும் போடுற மாதிரி அவங்க வந்து ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்ட்டில் வேணும்னாலும் லெஃப்ட்டில் போட்டுக்கலாம், இல்லை ரைட்னாலும் ஓகே. ஸோ நம்மளோட கம்ஃபர்டபுள் இது பொறுத்து தான். அதுக்கப்புறமா 2 batteries, அப்புறமா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறமா 2 shutter button accessories. ஸோ இந்த ஷட்டர் பட்டன் வந்து நம்ம இந்த இடத்துல போடணும். இது வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் போடலாம், அப்படி இல்லை நம்ம இப்படியே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கேமராவோட பவர் பட்டன் பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற இந்த மினி பட்டன் தான் வந்து பவர் பட்டன். ஸோ நம்ம இதை ஓப்பன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லென்ஸ் வந்து நமக்கு பாப்அப் ஆகும். ஸோ மினி 11ல் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபி மோடில் எடுக்கிறதுக்கும் வந்து இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி மோடில் எடுக்கணும் அப்படின்னா இந்த லென்ஸை வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இழுத்தா செல்ஃபி லென்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான், செல்ஃபி மோடுக்கு அது ஆன் ஆகிடுச்சு. நம்ம செல்ஃபி எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வைக்கிறதுக்கு இங்கே ஒரு சின்ன மிரர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளே வந்து எங்கே இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டான ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சிம்பிளான மெத்தட் கொடுத்துருக்காங்க. இதை க்ளோஸ் பண்ணணுன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி புஷ் பண்ணோன்னா அது உள்ளே போயிடும். ஸோ புஷ் பண்ணதுக்கப்புறம் லென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஷு. ஸோ இங்கே வந்து ஃப்ளாஷ் இருக்குது, அண்ட் இந்த ரெண்டு வந்து சென்சர்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த ஹோல்ட் ஹேண்ட் ஸ்ட்ராப் வச்சு நம்ம இங்கே பிடிக்கிறோம், அந்த கேமரா வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா எடுக்கும்போது கொஞ்சமாக கவனமாக இருக்கணும். இது மேலே நம்ம கை வச்சிட்டோன்னா ஸோ ஃபோட்டோ வந்து ஒழுங்காக வராது. ஸோ இது இன்ஸ்டன்ட் கேமரா இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஒரு ஃபோட்டோவும் கொஞ்சம் கவனமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கை வைக்காமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்போ வந்து நம்மளோட கேமரா அதாவது ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லா வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கணுன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸோ ஆப்வியஸ்லி நம்ம பார்க்குறதுக்கான லென்ஸ் இங்கே இருக்குது. அப்புறமா இங்கே வந்து பேட்ரி போடுற பிளேஸ். ஸோ இதை நம்ம ஜஸ்ட் வந்து இப்படி ஸ்லைட் பண்ணோன்னா பேட்ரி போடுறதுக்கான பிளேஸ் இருக்குது. நம்ம இப்போ பேட்ரி போட்டுடலாம் உள்ள.
நெக்ஸ்ட் வந்து ஃபிலிம் போடுற இடம். ஸோ இந்த பிளேஸில் வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோன்னா ஃபிலிம் போடுறதுக்கான பிளேஸ் இருக்குது. நம்ம ஒன்ஸ் இங்கே வந்து ஃபிலிம் போட்டோன்னா இங்கே வந்து எல்லோவாக மாறிடும் இந்த பிளேஸ். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு ஒரு தடவையும் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு டவுட்டில் இருக்க தேவையில்ல, இங்கே பார்த்தோம்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே வந்து எவ்வளோ கவுண்ட் இருக்குது. இப்போ என்னோடய ஃபிலிம் வந்து நான் 10 கவுண்ட் இது வாங்கியிருக்கேன். ஸோ இதில் போட்டோன்னா எனக்கு இங்கே 10 காட்டும். இப்போ சப்போஸ் 20 இது வாங்கியிருக்கோம் அப்படின்னா 20. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபிலிம் போட்டு பார்க்கலாம் உள்ள. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ஃபிலிமை வந்து நம்ம ரொம்பவும் ஸ்க்வீஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது, ரொம்பவே பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இங்கே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டூ நாட் ப்ரெஸ் ஹியர். ஸோ இங்கே சென்ட்ரலில் வந்து நம்ம கை வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதை பிடிச்சி நம்ம வந்து உள்ளே வைக்கணும். ஸோ இந்த ஃபிலிமை வந்து இந்த பொசிஷன்லேருந்து தான் நம்ம வைக்கணும். இந்த எல்லோ மார்க் எந்த பக்கம் இருக்கோ அது தான் வந்து நம்மளை ஃபேஸிங் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் வந்து எல்லோ மார்க் இருக்குது. ஸோ இந்த எல்லோவும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். ஸோ உள்ளே போயிடுச்சு, ஈஸியாக தான் போகுது, நம்ம எதுவும் ப்ரெஷர் கொடுக்க தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ நம்மளோட ஃபிலிம் வந்து உள்ளே இருக்குது அப்படின்றதுக்கு வந்து அந்த ஃபிலிமில் இருந்த எல்லோ மார்க் வந்து இங்கே தெரியுது. ஸோ நம்ம அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு டவுட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இதை ரைட் சைடில் போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் இதை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம உள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ லாக் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஷட்டர் பட்டனையும் போட்டுட்டு ஒரு கேமராவில் ஃபோட்டோ எடுத்துடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்டே வந்து ஃபோட்டோ வந்துடாது. அந்த ஃபிலிமில் வந்து ஒரு டார்க் ஸ்லைடு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்தோடனே நமக்கு அந்த ஸ்லைடு தான் வந்து மேலே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஒன்று எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இருக்கிற இந்த ஷட்டர் பட்டனை வந்து கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து பாப்அப் ஆகும். ஸோ ஆன் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக ஒரு லைட் எரியுது, ரெட் லைட். இதுதான் அந்த பிளாக் ஃபிலிம். ஸோ ஃபுல்லாகவே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஃபிலிமை வந்து எடுக்கணும். சீக்கிரமாக எடுத்தோன்னா உள்ளே வந்து டேமேஜ் ஆகிடும். எடுக்கும் போது எப்போவுமே மேலே கை வச்சு தான் எடுக்கணும், சென்டரில் வந்து தொட்டுறக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து கிளியராக நம்ம என்ன ஃபோட்டோஸ் எடுக்கிறோமோ அது தான் வரும். ஸோ இந்த வழியாக பார்த்து நான் வந்து அங்கே ஒரு சும்மா சாம்பிள் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஸோ இங்கே மேலே பிடிச்சி இங்கே வந்து ஜஸ்ட் கார்னரில் நம்ம பிடிச்சி அப்படி தான் எடுக்கணும். ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இந்த ஃபிலிமில் என்னென்னா
உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 30 seconds ஆகும். 30 seconds-க்கு அப்புறம் தான் வந்து உங்களோட பிக்சர் வந்து இமேஜாக வரும். ஸோ நம்ம வந்து 30 seconds வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெதுவாக அந்த ஃபோட்டோ வந்து வந்துட்டுருக்கு. இது வர வரைக்கும் நம்ம செல்ஃபி மோடும் ட்ரை பண்ணிடலாம். செல்ஃபி மோட் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த லென்ஸை வந்து லைட்டாக இப்படி புல் பண்ணிக்கணும். அவ்வளோதான், செல்ஃபி ஆன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மிரரை பார்த்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ நான் வந்து பேக்ரவுண்டை தான் எடுக்க போகிறேன். பேக்ரவுண்டை ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதையும் வந்து ஒரு 30 seconds-க்கு அப்படியே வச்சிடலாம். ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட் ஒரு டேபிள் மேலே இருக்கல அந்த ஃப்ளவர்ஸை தான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ ரொம்பவே அழகாக வந்திருக்கு. எனக்கு கொடுத்துருக்கிற ஃப்ரேம் ஐ மீன் இது ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பார்டர் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா பிளாக் பார்டர் அந்த இது தான் வந்து இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஐடியா புக்லெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான இது இருக்குது, நமக்கு காலேஜ் இவெண்ட்டு, ஸோ அந்த மாதிரி என்னென்ன பார்டர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாக்ஸில் இப்போ வரைக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் அண்ட் என்னென்ன மாதிரியான ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணுறோம், இல்லை மினி, சாரி, நம்ம வந்து மினி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இருக்குது, ப்ளஸ் ப்ளூ, நமக்கு என்னென்ன மாதிரியான வேணுமோ ஃப்ரேம்ஸ் அது மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டு ஃபோட்டோவும் கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்தது, இது செல்ஃபி மோடில். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து இப்போ நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ ஆல்பமில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபோட்டோ ஆல்பம் வந்து 108 ஃபோட்டோஸ் வரைக்கும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட் எஃபிஷியண்டான பண்டில் தான். நம்ம அவ்வளோ செலவு பண்ண தேவையில்ல, ஒரே பண்டில்லே வந்து நமக்கு எல்லாமே கிடச்சிருது. ஸோ நம்ம ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோட்டோ ஆல்பமில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு நல்ல மெமரிஸை வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கும் போது நம்ம ரொம்ப கவனமாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை வந்து ஷேக் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா ஒரே டைமில் வந்து ஃபோட்டோ வந்துடுறதுனால நம்ம சும்மா சும்மா எடுக்க முடியாது. இப்போ இந்த கேமராவில் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்ததுனால இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு காட்டுது. ஸோ நம்மளோட கவுண்ட் ஃபிலிம் வந்து எப்போ சேஞ்ச் பண்ணணும், எப்போ இது பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம இங்கே பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம சும்மா சும்மா ஓப்பன் பண்ணி ஃபிலிம் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்தாலும் வந்து அந்த ஃபிலிம் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து இந்த கேமரா வந்து ஹேண்டில் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி புஷ் பண்ணாலே கேமரா வந்து ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட் மெமரிஸ், இப்போ கிராஜுவேட் ஆகிறோம் காலேஜில், இல்லை வந்து ப்ரெக்னென்சி பம்ப் எடுக்கிறோம் ஃபோட்டோ, இல்லை வந்து சின்ன நியூ பார்னை வந்து சின்ன குழந்தை அவங்க ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளிப் பண்ணி நம்ம வந்து எங்கேயாவது ஹேங் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த ஒரு செட்டும் வந்து இதில் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ மேரேஜ் இருக்கு, பார்ட்டி வைக்கிறோம், பேச்சுலர்ஸ் பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறோம்னாலும் அந்த மாதிரி ஒரு செட்டும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம அப்புறமா யூஸ் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். உங்களோட தாட்ஸை வந்து கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.